குடமுழுக்கிலே ஓதப்பட்டன. அதேபோல் நம்முடைய திருத்தணியில் பெருந்திட்ட வரைவு பணிகள் 90 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பழனியிலே 2வது பெருந்திட்ட வரைவு 136 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் ரோப்கார் வசதியும் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு, அதேபோல் திருப்பரங்குன்றத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்வதற்கு பெருந்திட்ட வரைவின் வாயிலாக 66 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அழகர் கோவில் சாமி அழகர் கோவில் குடமுழுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நடத்தப்பட்டிருக்கின்றன. அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலைக்கு மின்தூக்கி உட்பட பெருந்திட்ட வரைவின் வாயிலாக 20 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவையெல்லாம் தேர்தலை ஏற்படுத்தி வருகின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 1922 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றன. வருகின்ற 18ஆம் தேதி 55 கோயில்களுக்கு ஒரே நாளில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயமாக 2000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றன. அந்த வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள், நம்முடைய மன்னர்கள், நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை. அந்த கொள்கையின் வடிவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை. இந்த தேர்தல் இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் இன்றைய மக்களின் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அரிய திட்டங்களால் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார். ஆகவே முருகர் பக்தர் மாநாட்டை அரசியல் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையோடு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை, இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பெருமை அடைய வேண்டும் என்பதை நான் அவருக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். இதுக்கு வந்தோம், இது டைவர்ஷன் ஆகிடும், வேறதான் போயிட்டு இருக்கு. நன்றி.